and welcome to Batmas Kitchen. I am Batmas Kitchen. I am going to talk about Kabusara Kudinir. In the Kabusara Kudinir, we will talk about the video. In the Kabusara Kudinir, we will talk about the pandemic situation. We will talk about the நான் வந்து நாலு பேருக்கு போடுறதுக்கு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து எத்தனை பேரோ அதுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து நான் இந்த டம்ளருக்கு மூணு டம்ளர் எடுத்தண்ணி எடுத்துக்க போறேன் நாலு பேருக்கு. இப்போ நான் மூணு டம்ளர் ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டு இதை வந்து நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு நம்ம கபசுர குடிநீர் பொடியை போட்டுடலாம். இப்போ பாருங்க நான் கொதிக்க வச்ச தண்ணி வந்து அந்த பாத்திரம் சின்னதுனால வேற பாத்திரத்துல மாத்திட்டு நான் எடுத்து வச்சிருந்த கபசுர குடிநீர் அதில் போட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இது நல்லா வந்து நான் ஊற்றுற மூணு டம்ளர் ஒன்றரை டம்ளர் நல்லா பாதியாக நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கி நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா கபசுரம் குடிநீர் நல்லா கொதிச்சு வருது. நம்ம நல்லா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நம்ம வடிகட்டிட்டு டம்ளருக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான தேவையான கபசுர குடிநீர் ரெடி ஆகிடுச்சு. நான் வடிகட்டி அதை பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பாருங்கள் இப்போ நம்ம வந்து டம்ளருக்கு மாற்றியாச்சு. இது நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு குடிநீர். இதை வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலேயே விற்கிது இந்த பொடி வந்து எல்லா மருந்து கடையில் எல்லாத்தையும் விற்கிது. இந்த பொடியை வாங்கி நீங்களும் வீட்டில் இந்த குடிநீரை செஞ்சு பார்த்து குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எங்கள் பத்மாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பத்மாஸ் கிச்சன்.